வெல்கம் டாக்டர் செந்திலியர். வில் தேர் பி எ தேர்ட் வேவ்? உங்களோட மைண்ட் வாஷ் எனக்கு புரியுது டாக்டர். இப்போதான் செகண்ட் வேவ் வந்து வெளில வந்துட்டு இருக்கோம், அதுவே அதுக்குள்ள தேர்ட் வேவ் பத்தி பேசுறீங்களேன்னு சொல்றீங்க. ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஃபர்ஸ்ட் வேவ்ல இருக்கும் போது கூட இதே தான் நடந்தது. ஆக்சுவலாக நிறைய பேர் செகண்ட் வேவ் பத்தி நம்மளுக்கு வந்து வார்ன் பண்ணாங்க, எச்சரிக்கை கொடுத்தாங்க, நம்ம எதுவுமே கேட்கல. வி வென் பேக் டு அவர் ருட்டீன் லைஃப் ஸ்டைல், திருப்பி கல்யாணம், கேதரிங்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் சடன்லி தேர் வாஸ் எ செகண்ட் வேவ். ஆக்சுவலாக இந்த செகண்ட் வேவ் வாஸ் வெரி சீரியஸ். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வேவ் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஃபேமிலிக்குள்ள, நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக ரிலேட்டிவ்ஸ், இவங்க எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டெத் நடந்திருக்கும். ஸோ இது வந்து நிறைய பேரோட லைஃப் வந்து புரட்டி போட்டுச்சு. நிறைய ஃபேமிலி வந்து இப்படி ஷேட்டர்ட் ஆகிட்டாங்க, யங் ஏஜ் நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பேசிக்காக அவங்க பயமுத்துறதுக்காக பண்ணல. இப்போ நிறைய ரிசர்ச்சர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா தேர்ட் வேவ் இஸ் கோயிங் டு கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பேசிக்காக நான் எதுக்கு பண்ணேன் அப்படின்னா, ஆர் வி ப்ரிப்பேர்ட் ஆக்சுவலாக டு ஃபேஸ் த தேர்ட் வேவ் அப்படின்றதுக்காக மட்டும்தான். இதில் வந்து நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரிப்போர்ட்ஸ், டேட்டாஸ் நம்மக்கிட்ட என்னென்ன டேட்டாஸ் அவைலபிளாக இருக்கும். ஒரு 33 கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், மூணு வேவுமே வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யூகேல எடுத்துக்கினா வந்திருக்கு, இது மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் வந்திருக்கு. ஸோ இந்த அவைலபிள் டேட்டா வச்சு ஐ ஜஸ்ட் டிட் அ கம்பாரிசன் ஸோ தட் யூ வில் கெட் அ பெட்டர் ஐடியா. ஸோ சப்போஸ் தேர்ட் வேவ் வருமா, வந்ததுன்னா எப்போ வரும், என்ன மந்தில் வரும், எவ்வளோ கேப்பில் வரும், நம்மக்கிட்ட இருக்க அவைலபிள் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்றதுக்காக தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸோ தட் யூ வில் கெட் அ கிளாரிட்டி. நினைக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் ப்ளூ லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ளூ லைன் வந்து இந்த அதர் கண்ட்ரீஸ், இந்த 30 கண்ட்ரீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவோட வேவ்ஸ். ஆக்சுவலா so if you see the peak of the first wave and this is the peak of the second wave, so first wave ku second wave ku the peak pathina average vandu it was around 5.5 months. actually you can say 6 masathil irund 7 masathukulla first wave um second wave ku peak vandirukku. actually illa mukkiyamaana vishayam pathina the first wave ku second wave ku the intensity pathina you can see the second wave was much worse actually in other countries. எவ்வளவு ஒர்ஸா இருக்கு டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 75% ஒர்ஸா இருந்தது. அதாவது 100,000 பேர் இதுல அந்த கண்ட்ரீஸ் அஃபெக்ட் ஆயிருக்காங்க ஃபர்ஸ்ட் வேவ்ல அப்படின்னா, செகண்ட் வேவ்ல 175,000 பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இதுதான் இது சொல்ல வருது ஆக்சுவலா. ஸோ செகண்ட் வேவ் ஜென்ரலி ஒர்ஸ் இன் ஆல் த கண்ட்ரீஸ் ஆக்சுவலா. நவ் கமிங் டு இந்தியா, இந்த ரெட் லைன் தான் இந்தியா. இந்தியாவில் வந்து மற்ற கண்ட்ரீஸ்ல வந்த மாதிரி டக்குன்னு ஃபர்ஸ்ட் வேவ் வந்து அதிகமான இடத்துக்கு போல. ஸோ இட் வாஸ் வெரி ஸ்லோ, இட் வாஸ் வெரி கிராஜுவல் அண்ட் ஸ்லோலி இட் கேம் டவுன். ஃபர்ஸ்ட் வேவ் ஹட் அ லிட்டில் பிட் ஆஃப் இம்பாக்ட், பட் இஃப் யூ சீ த செகண்ட் வேவ், செகண்ட் வேவ் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது ஆக்சுவலா. மற்ற கண்ட்ரீஸ் கம்பேர் பண்ணும்போது, மற்ற கண்ட்ரீஸோட ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட செகண்ட் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ இஃப் யூ சீ த ஃபர்ஸ்ட் வேவோட பீக்குக்கும் செகண்ட் வேவோட பீக்குக்கும் பார்த்தீங்கன்னா த டியூரேஷன் வாஸ் அரௌண்ட் 8 months. கம்பேர் டு அதர் கண்ட்ரீஸ் வேர் இட் வாஸ் ஒன்லி 5.5 months, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அரௌண்ட் 7 to 8 months. பட் த ஒரிசம் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வேவோட இம்பாக்ட் வந்து 320% மோர் தன் த ஃபர்ஸ்ட் வேவ். அதாவது இந்த 100,000 பேர் அஃபெக்ட் ஆகிட்டு இருந்தாங்கன்னா செகண்ட் வேவில் 320,000 பேர் அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதுதான் இந்த கிராஃப் சொல்ல வருது உங்களுக்கு. வில் சி த செகண்ட் க்வெஸ்சன். பார்த்தீங்கன்னா ஹவு பேட் த நெக்ஸ்ட் வேவ் வில் பி, எவ்வளோ மோசமாக இருக்கும் டாக்டர் இந்த தேர்ட் வேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆன்சர் தான், இட் பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த வேக்சினேஷன் ட்ரைவ். நம்ம கண்ட்ரியில் எப்படி நம்ம வேக்சினேஷன் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து இந்த தேர்ட் வேவ் வந்து இன்டென்சிஃபைடாக இருக்குமா, இல்லை வந்து அந்த வேவே வராமல் போயிடுமா, இல்லை வந்தால் ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் அஃபெக்ட் பண்ணிட்டு தெரியாமல் போயிடுமா அப்படின்றத இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து July 21 டேட்டா, இது வந்து பார்த்தீங்கன்னா January 2022 எடுத்திருக்கேன். July 21லேருந்து இப்போ வந்து நம்ம வேக்சினேஷன் பண்ணல அப்படின்னா இந்த வேவ் வந்து இட் அகெயின் ரைஸ். ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து 2 மில்லியன் வேக்சினேஷன் எவ்ரிடே பண்ணுறாங்க, அதாவது 2 மில்லியன் அப்படின்னா 20 lakhs வேக்சினேஷன் எவ்ரிடே பண்ணுறாங்க அப்படின்னா த வேவ் வில் கம் டவுன். அதே வந்து 6 மில்லியன் வேக்சினேஷன் பண்ணுறாங்கன்னு போது த வேவ் வில் ஃபர்தர் கம் டவுன். அதே 9 மில்லியன் வேக்சினேஷன் பண்ணுறாங்கன்னா த வேவ் வில் பி வெரி மைல்ட் ஆக்சுவலாக. ஸோ இதில் பேசிக்காக என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு இந்தியாவில் 9 மில்லியன் பீப்புள்ஸ்க்கு வேக்சினேஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது 90 lakhs பீப்புள்ஸ்க்கு வேக்சினேஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நாளும் சொல்கிறேன் டெஃபினட்டாக இந்த தேர்ட் வேவை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம. இதுதான் வந்து பேசிக்காக ரிசர்ச்சர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அதனால் வேக்சினேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கெட் யுவர் செல்ஃப் வேக்சினேட்டட். வில் மூவ் ஆன் டு த தேர்ட் க்வெஸ்சன். பார்த்தீங்கன்னா, ஹவு மச் ஆஃப் த பாப்புலேஷன் ஹஸ் த இம்யூனிட்டி, அதாவது எதிர்ப்பு சக்தி எவ்வளோ பேருக்கு இப்போ இந்த இந்தியன் பாப்புலேஷனில் வந்திருக்கும் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த இம்யூனிட்டின்றது வந்து ரெண்டு விதமாக வரலாம். ஒன்று வந்து வேக்சினேஷன் எடுக்கிறது மூலியமாக வரலாம், ரெண்டாவது வந்து இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போனவங்களுக்கு டெஃபினட்டாக நேச்சுரல் ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆயிருக்கும். ஸோ இது ரெண்டு விதமாக தான் வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வேக்சினேஷன் எத்தனை பேருக்கு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷனுக்கு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் 3.4% ஆஸ் ஆன் டேட். டோட்டல் இந்தியா பாப்புலேஷனில் வெறும் 3.4% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு தான் நம்ம வேக்சினேட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன் எத்தனை பேருக்கு டாக்டர் இந்தியன் பாப்புலேஷன் வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2% ஆஃப் த பாப்புலேஷன்ஸ் ஆர் அஃபெக்டட் வித் கோவிட்-19 எதர் டியூரிங் த ஃபர்ஸ்ட் வேவ் ஆர் எதர் டியூரிங் த செகண்ட் வேவ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3+2.4 இஸ் 5.4% ஆக்சுவலாக. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் பாப்புலேஷனில் 5.4% ஆஃப் த பீப்புள்ஸ் தான் ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆயிருக்கு, தே ஆர் இம்யூன் டு கோவிட்-19 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மோர் அண்ட் மோர் வேக்சினேஷன், மோர் அண்ட் மோர் ஆன்டிபாடிஸ் வில் டெவலப் அண்ட் வில் பிகம் இம்யூன் ஆக்சுவலா. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வென் வில் த தேர்ட் வேவ் ஹிட் இந்தியா அப்படின்றது. எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து வருமா வராதான்ற கொஸ்டினே கிடையாது, தேர்ட் வேவ் கண்டிப்பாக வரும் அப்படின்றது தான் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வேவ் முடியும் போது செகண்ட் வேவ்ல இதுதான் எக்ஸ்பர்ட் சொன்னாங்க, நம்ம கேட்கல ஆக்சுவலா. ஸோ வந்து இட்ஸ் நாட் அ கொஸ்டின் ஆஃப் இஃப், இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் வென் அப்படின்றது தான் சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூகேல பார்த்தீங்கன்னா தேர்ட் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா 8 weeks கழிச்சு வந்தது, இட்டாலியில் பார்த்தீங்கன்னா 17 weeks கழிச்சு வந்தது, யூஎஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 23 weeks கழிச்சு வந்தது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த கண்ட்ரீஸில் வந்து வேக்சினேஷன் டிரைவ் இஸ் மச் பெட்டர் தேன் த வேக்சினேஷன் டிரைவ் இன் அவர் கண்ட்ரி. ஸோ இப்போ இந்த டியூரேஷனை தள்ளி போடுறதும் இல்லை இந்த டியூரேஷன் தள்ளி இந்த கோவிட் வேவ் வந்ததுன்னா கூட அது வந்து ரொம்ப இன்டென்சிஃபைட் ஆகாம ரொம்ப மைல்டாக இருக்கணும் அப்படின்னா அது நம்ம கையில் தான் இருக்கு. ஸோ அதனால எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா வேக்சினேஷன் இஸ் த ஒன்லி வே வி கேன் கண்ட்ரோல் திஸ் வேவ்னு சொல்றாங்க. ஸோ அதனால வேக்சினேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய பாப்புலேஷன்ஸ் பண்ண இந்த டியூரேஷனை தள்ளி போடலாம், இந்த வேவோட இன்டென்சிட்டியும் நம்ம கம்மி பண்ணலாம். பாத்தீங்கன்னா ஹூ இஸ் அட் ரிஸ்க் ஆக்சுவலா, இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் வாட் ஹஸ் ஹேப்பன் இன் தி லாஸ்ட் வேவ் ஆக்சுவலா வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் அண்ட் வி ஷுட் நோ ஹவு டு டேக்கிள் திஸ் வைரஸ் ஆக்சுவலா. ஸோ இதெல்லாம் யார டாக்டர் அதிகமாக அஃபெக்ட் பண்ணுவோம், யார் டாக்டர் ரிஸ்க்ல அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாட் இம்யூனைஸ்ட் ஆக்சுவலா, யார் யாரெல்லாம் வேக்சினேஷன் எடுக்காம இருக்காங்களோ அவங்களாம் தே வில் நாட் பி ப்ரொடெக்டட் ஆக்சுவலா. ஸோ தே வில் பி ப்ரோன் டு கெட் இன்ஃபெக்ஷன் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து நாட் இன்ஃபெக்டட் எட், அவங்களுக்கு இன்ஃபெக்ஷனும் வரல வந்துட்டும் போகல அப்படின்னா அவங்களுக்கு ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆயிருக்காது, அவங்களும் அஃபெக்ட் ஆவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஆக்சுவலா, சில்ட்ரன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறது வந்து ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து அவங்களுக்கு இம்யூனிட்டி நல்லா இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போயிடும்ன்றாங்க, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும்ன்றாங்க. சில்ட்ரன்ஸை ஜென்ரலாகவே இம்யூனிட்டி அதிகமாக இருக்கும், அதனால வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது ஹை லெவல் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது வந்து சீரியஸ் இல்னஸ் வரணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆவாங்க, பட் நிறைய பேர் ரெக்கவர் ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக வேக்சினேட் பண்ணியிருக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா என்ன ரிசர்ச் ஷோன், நம்மளுக்கு வந்து டெத்ஸ் அவாய்ட் பண்ணுவோம், அன்னெசரி காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த ஐசியூவில் போய் லேண்ட் ஆகுறது, இந்த சீரியஸ் இல்னஸ் வருது, இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எஸ் இப்போ வந்து வேக்சின்ஸ் வந்து டெஃபினட்டாக கண்ட்ரியில் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது அண்ட் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் பை ஜூலை எண்ட் ஐ திங்க் த வேக்சினேஷன் ஷார்ட்டேஜ் இது எல்லாமே வந்து முடிவுக்கு வந்துடும் இந்தியாவில். ஸோ அதுக்கப்புறம் ஐ திங்க் த வேக்சின்ஸ் வில் பி அவைலபிள், நிறைய அவைலபிளாக இருக்கும். ஸோ ஐ திங்க் எவ்ரி ஒன் ஷுட் கெட் வேக்சினேட்டட். அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வல்னரபிளாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமார்பிடிட்டிஸ் இருக்கவங்க, இந்த டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்க, இல்லை வேறு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க, கேன்சர் இருக்கவங்க, வேறு ஏதாவது ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இந்த சீனியர்ஸ் ஜூனியர்ஸும் கிடையாது, எல்டர்ஸ் இல்லை கம்மியான சின்ன வயசு 35 வயசில் ஒரு சுகர் டயபெட்டிஸ் இருக்குது இல்லை ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னா அவங்களுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும். வேக்சினேஷன் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 9 to 10 million வேக்சினேஷன் பெர் டே ஃபார் த நெக்ஸ்ட் 3 months இது பண்ணால் மட்டும்தான் நம்ம டெஃபினட்டாக இந்த தேர்ட் வேவை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து முக்கியமாக என்னென்னலாம் பார்த்து நம்ம அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சர்வேலன்ஸ் ஆக்சுவலாக. சர்வேலன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லார்ஜ் அவுட் பிரேக்ஸ் வந்துட்டு பாப்புலேஷன் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நம்ம போய் சர்வேலன்ஸ் பண்ணாமல் ஒரு கேஸ் ஸ்டடி அதாவது சின்ன ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இன்ஃபெக்ட் பண்ணும் போதே வந்து கேஸ் ஐசோலேஷன் பண்ணி சின்ன சின்ன அவுட் பிரேக்ஸ் இருக்கும் போதே வந்து அக்ரஸிவாக டெஸ்ட் பண்ணி டெஸ்டிங்ஸ் வந்து கம்மி பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அந்த கேசஸ் கம்மியானாலும் வந்து அக்ரஸிவ் டெஸ்டிங் போயிட்டே இருக்கணும். அந்த டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேட் எப்பெல்லாம் 5% கீழே இருக்கும் அப்போ வந்து இந்த டிசீஸ் கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். டிபிஆர் அப்படின்வாங்க ஷார்ட்டாக. இந்த டெஸ்ட் பாசிட்டிவ் ரேட் எப்போ வந்து 5% மேலே போதோ அப்போ இந்த டிசீஸ் வந்து கண்ட்ரோலில் இல்லை, இட் இஸ் கோ இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் அப்படின்றத வந்து டினோட் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜீனோம் சீக்வன்சிங்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த புது புது வேரியன்ஸ் வந்து இந்த வைரஸ்க்கு உண்டாக்கிட்டு இருக்கனால இந்த ஜீனோம் சீக்வன்சிக்கும் நம்மளுக்கு போதுமான ரிசர்ச்சஸ் பண்ணாதான் அதில் என்னென்ன மாதிரி வேரியன்ட் வருது, இந்த வேக்சின்ஸ் வந்து அந்த வேரியன்ஸ்க்கு அகேன்ஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு செக் பண்ண முடியும். அந்த கோவிட் பாசிட்டிவிட்டி ரேட் ஆக்சுவலாக அந்த பாசிட்டிவிட்டி ரேட் அந்த ரீப்ரொடக்டிவ் ரேட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 1% இருக்கணும். அந்த கொரோனா வைரஸோட ஆர்பின்னு வாங்க ரீப்ரொடக்டிவ் ரேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1% கீழே இருக்கணும். அதுக்கு அதை விட ரொம்ப முக்கியமான இன்எக்ஸ்பென்சிவான
விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிட் ப்ரோட்டோகால் அண்ட் கோவிட் பிஹேவியர் அதை நம்ம ஃபாலோ பண்றது, இந்த மாஸ்க் போடுறது, சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்றது, பிசிக்கல் டிஸ்டன்சிங் பண்றது, இந்த சோஷியல் கேதரிங்ஸ் அவாய்ட் பண்றது, இந்த ஃபெஸ்டிவல்ஸ் போடுறது, இந்த எங்கெங்கெல்லாம் கூட்டம் சேர்றோமோ அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்றது, இது எல்லாமே பண்ணாலே நம்ம வந்து இந்த தேர்ட் வேவ் வரத வந்து டெஃபினட்டா அவாய்ட் பண்ணலாம். திருப்பியும் சொல்றேன், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயமுத்துறது கிடையாது, இது வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்றதுக்கு, அண்ட் வி ஷுட் ஆல் ஃபைட் டுகெதர் சோ தட் வி ஆர் நாட் அஃபெக்டட் பை த தேர்ட் வேவ் அகெயின்.